ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உண்டான கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உண்டான கவுன்சிலிங் வந்து 19/12/2020 சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் செஷன் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஸோ ரெடியாக இருங்க. 19/12லேருந்து சாட்டர்டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு மூணு ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க, 9:00, 11:00 அண்ட் 2:00 ஸ்லாட்டு. ஸோ ரேங்க் நம்பர் 1லேருந்து 786 வரைக்கும், நீட் மார்க் 700லேருந்து 577 வரைக்கும் 9:00 கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். யார் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாரும் இந்த கவுன்சிலிங்க்கு போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தென் 11:00 வந்து 787லேருந்து 1479, நீட் மார்க்ஸ் 576லேருந்து 541 வரைக்கும். 2:00 ஷெடியூலில் 1480லேருந்து 2007 வரைக்கும், நீட் மார்க்ஸ் 540லேருந்து 519. ஸோ இங்கே ரேங்க் வைஸ் வந்து எல்லா ரேங்க்குமே தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க, பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ யார் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகணும், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து 21, சண்டே கவுன்சிலிங் கிடையாது. ஸோ அடுத்து வந்து மண்டே, அதே மாதிரி 9:00, 11:00, 2:00 ஷெடியூல் இருக்குது. ஸோ 2008லேருந்து 3018 வரைக்கும் உங்களுக்கு மண்டே அன்னைக்கு கவுன்சிலிங் இருக்குது, சரிங்களா? ஸோ 518 நீட் மார்க்லேருந்து 483 வரைக்கும் இருக்கவங்க, இதில் யார் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காமல் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். 22/12/2020 இதே மாதிரி மூணு ஸ்லாட்டு. ஸோ இதில் வந்து 3019லேருந்து 4013 வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் மண்டே கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். நீட் ஸ்கோர் 482லேருந்து 452 வரைக்கும் இருக்கவங்க அட்டன் பண்ணுங்கள். தென் அடுத்தது கடைசி நாள் வந்து வெனஸ்டே. ஸோ 23/12 அன்னைக்கு வந்து 4014லேருந்து 4971 வரைக்கும் இருக்கவங்க அன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். நீட் மார்க்ஸ் 451லேருந்து 425 வரைக்கும் இருக்கிறவங்க அன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாரும் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. அவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நான். ஸோ ஸ்டேடியம் நேரு அவுடோர் ஸ்டேடியம் தான் வென்யூ. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான கால் லெட்டர்ஸை ரெண்டு வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டிவிஜுவலான இன்டிமேஷன்ஸ் வந்து எதுவும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ www.tnmedicalselection.org, தென் www.tnhealth.tn.gov.in, இந்த ரெண்டு வெப்சைட்டில் உங்களோட கால் லெட்டர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் ஆகலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களோட ஷெடியூல் இருக்குது அப்படின்னா அந்த ஷெடியூல் கேட்ட மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? கரெக்டான இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் ஆகும். தென் உங்களோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி 1 hour பிஃபோராகவே நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு போயிடுங்க. ப்ராசஸிங் ஃபீ நீங்கள் 1000 rupees எடுத்துக்கிட்டு போகணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுனால. தென் ரிமைனிங் இங்கே கீழே இருக்கிற எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த இருக்கிற எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் இங்கே இருக்கிற ஆர்டர் பிரகாரம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ கவுன்சிலிங்க்கும் யூஸ்வலாக நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ற எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் அப்படின்றது கேரண்டி கிடையாது, சரிங்களா? த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் தி கால் லெட்டர் கேர்ஃபுல்லி. ஸோ உங்களோட கால் லெட்டரில் கண்டிப்பாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் மறக்காமல் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இதே தான் அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. உங்களால் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண முடியலைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அவங்க எல்லாருமே 1 lakh rupees வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து டிடி வந்து நீங்கள் 1 lakh rupees கெடுப்பீங்க. ஸோ இதை உள்ளே கொடுத்துட்டு அவங்க அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வச்சுருக்கணும் கண்டிப்பாக, அது காலேஜுக்கு போகும்போது நீங்கள் அங்கே கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே கையில் கொடுப்பாங்க. தென் எல்லா வேகன்சி பொசிஷனுமே நம்மளுக்கு இந்த ரெண்டு வெப்சைட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான அப்டேட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உண்டான கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னையிலேருந்து அப்படின்னா நம்மளுக்கு சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 19லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.